இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற புது வரி நடைமுறையால பேங்க்ல இருக்கிற நிலையான வைப்புகளுக்கு ஃபிக்ஸ் டிபாசிட்டுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி சில நேரங்களில் பலருக்கும் இருக்கலாம். இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்க போறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில் வரி வருமானம் செலுத்தக்கூடிய ஒரு நபரிட வருமானம் 12 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமானது. வருடாந்த வருமானம் மாத வருமானம் 1 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமானது. ஃபிக்ஸ் டிபாசிட்ல நிலையான வைப்பில இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதும் வருமானம், வட்டியா கிடைக்கக்கூடியதும் வருமானம். 12 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான வட்டி வருஷம் உங்களுக்கு கிடைக்குமா இருந்தா, ஒரு மாதத்துல 1 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான அமௌண்ட் வட்டியா உங்களுக்கு பேங்க்ல இருந்து கிடைக்குமா இருந்தா, நீங்களும் இந்த வருமான வரியை செலுத்த வேண்டி இருக்கும். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாவை ஒரு நபர் நிலையான வைப்புல ஃபிக்ஸ் டிபாசிட்ல வச்சிருக்கிறாருன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். இந்த நபர் வருமான வரியை செலுத்த வேண்டி இருக்கும். 13 லட்சம் ரூபாய் இவருக்கான வட்டியா கிடைக்குது ஒவ்வொரு வருஷமும். இலங்கையில முதல் 12 லட்சம் ரூபாவுக்கும் வரி செலுத்த தேவையில்லை. 13 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் அதுல இருக்கிற முதல் 12 லட்சம் ரூபாவுக்கும் வரி செலுத்த தேவையில்லை. அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த மேலதிகமான 1 லட்சம் ரூபாவுக்கும் 6 வீதமான வரியை நீங்க அரசாங்கத்துக்கு வருமான வரியா செலுத்த வேண்டி இருக்கும். இதுல இருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பேங்க்ல டிபாசிட் பண்ணியிருக்கிற பணத்துக்கு எல்லாமே வித் ஹோல்டிங் டாக்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுற பிடித்து வைத்தல் வரி 5% அறவிடப்பட்டு வருது. இதுல 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் இந்த மாதிரியான வித் ஹோல்டிங் டாக்ஸ் அவங்கள்ட்ட இருந்து 5% மறவிடப்பட்டாலும் இதை திரும்பவும் அந்த நபர்கள் கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். நீங்க உங்களோட பேங்குக்கு போங்க, அங்க ஒரு லெட்டர் எடுங்க, அதுக்கு பிறகு உள்நாட்டு இறைவரி தணிக்கலத்துக்கு அந்த லெட்டர் எடுத்துட்டு போங்க, அங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுக்குற நேரத்துல உங்கள்ட இருந்து ஏற்கனவே அறவிடப்பட்ட அந்த 5% இருக்கிற வித் ஹோல்டிங் டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க திரும்பவும் கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஃபிக்ஸ் டிபாசிட்டை பொறுத்த வரைக்கும் அது வெளிநாட்டில் இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, இது பொருந்தும். என்னன்னு சொன்னா, இது இலங்கைக்குள்ள வரக்கூடிய வருமானம். உதாரணத்துக்கு மத்திய கிழக்கு நாட்டிலேயோ இல்லாட்டி மேற்குலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டிலேயோ இருக்கக்கூடிய இலங்கை நபராக இருப்பாரா இருந்தா, அவருக்கு இங்கே உழைக்கிற பணத்துக்கோ இங்கிருந்து அனுப்பக்கூடிய பணத்துக்கோ அவர் எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. ஆனா இங்கிருந்து உழைச்சி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாவை ஃபிக்ஸ் டிபாசிட்ல இலங்கையில வச்சிருக்கிறாரு. சில வங்கிகள் 13% வட்டியை வந்து ஃபிக்ஸ் டிபாசிட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 1 கோடி ரூபாவுக்கும் கிடைக்கக்கூடிய ஃபிக்ஸ் டிபாசிட்ல வரக்கூடிய வருமானம் வட்டின்றது வருடாந்தம் 13 லட்சமா இருக்கும். அப்ப அரசாங்கம் வரி அறவிடக்கூடிய தொகையா இது வருது 13 லட்சம்ன்றது. ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாவை விட அதிகமான தொகையை இந்த நபர் வட்டி மூலமா சம்பாதிக்கிறாரு, ஃபிக்ஸ் டிபாசிட் மூலமா. அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, இது பொருந்தும். இந்த வட்டிக்கு இன்கம் டாக்ஸ நீங்க செலுத்த வேண்டி இருக்கும். உங்களுக்கான வட்டி 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாவை விட அதிகமா வருமா இருந்தா, இந்த இன்கம் டாக்ஸுக்கு நீங்க உட்படுவீங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா இது பேங்க்ல இருந்தே கழிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படாது. நீங்க தான் உங்களை வந்து இறைவரி தணைக்களத்தில் பதிவு செய்யணும், இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த வருமான வரியை செலுத்த வேண்டி இருக்கும். இதெல்லாமே எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகுதுன்றது குழப்பமான விஷயம். இன்னும் வெளிப்படையாக சொல்றதா இருந்தா, வங்கிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இல்லாட்டி இறைவரி தணைக்களத்தோட சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகளுக்கோ கூட இது சம்பந்தமான முழுமையான புரிதல் இதுவரைக்கும் இல்லைன்ற தகவலும் சில ஊடக நண்பர்கள் மூலமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ ஃபிக்ஸ் டிபாசிட்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, உங்களோட ஃபிக்ஸ் டிபாசிட் மூலமாகவும் உங்களுக்கு வட்டி வருமானம் கிடைக்குது, உங்களுக்கு இன்னும் ஒரு நிலையான வருமானம் வரக்கூடிய தொழிலும் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். இங்கே ஒரு சிக்கல் இருக்கு. இதை 2 வகையா நம்ம பார்க்கலாம். உங்களோட மொத்த வருமானம், வட்டி வருமானமும் நிலையான வருமானமும் சேர்த்து 12 லட்சம் ரூபாவுக்கும் அதிகம் வருடாந்த வருமானம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு, முதலாவது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களோட நிலையான வருமானம் 10 லட்சம் ரூபாய்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். உங்களோட வட்டி மூலமா கிடைக்கிற வருமானம் 5 லட்சம் ரூபாய்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். உங்களோட மொத்த வருமானமா இருக்க போறது 15 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க வருமான வரி செலுத்த வேண்டி இருக்கும். பேங்க்ல இருந்து கிடைக்கிற 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு நீங்க ஏற்கனவே
அஞ்சு வீதமான வித்ஹோல்டிங் டேக்ஸை கட்டியிருப்பீங்க. அப்படியா இருந்தால் 25,000 ரூபாவை நீங்கள் ஏற்கனவே செலுத்தியிருப்பீங்க. இது வங்கியில் ஏற்கனவே கழிக்கப்பட்டதால் உங்களுக்கு மிச்சம் கொடுக்கப்படும் வட்டியும் கூட. வித்ஹோல்டிங் டேக்ஸா ஏற்கனவே 25,000 ரூபாவை நீங்க செலுத்தி இருப்பீங்க. ஆனா நீங்க மொத்தமா செலுத்த வேண்டிய வருமான வரியே 18,000 ரூபாய் தான். அப்படியா இருந்தா அந்த மிச்சம் 7,000 ரூபாவை அரசாங்கம் உங்களுக்கு தர வேண்டியிருக்கும். நீங்க அதை கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானது என்றது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்த 2வது உதாரணத்துக்கு வருவோம். உங்களோட நிலையான வருமானம் 10,00,000 ரூபாய் என்று சொல்லி வச்சுக்கொள்ளும். பிசினஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வகையில நிலையா உங்களுக்கு கிடைக்குது 10,00,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. உங்களோட வட்டி வருமானமா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்குது 12,00,000 ரூபாய். அப்படியா இருந்தா உங்களோட மொத்த வருமானம் 22,00,000 ரூபாய். இந்த வட்டி வருமானத்துல, அதாவது 12,00,000 ரூபான்றது வட்டி வருமானமா ஒரு வருஷம் கிடைக்கக்கூடிய தொகை. இதுக்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ் பிடித்து வைத்தல் வரின்றது 5% அறவிடப்படும். அப்படியா இருந்தா 60,000 ரூபாய் கழிக்கப்பட்டுதான் உங்களுக்கான வட்டி தொகை தரப்படும். உங்களோட மொத்த வருமானம் 22,00,000 ரூபாய், நீங்க வரி செலுத்த வேண்டிய தொகை 10,00,000 ரூபாவா இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதல் 12,00,000 ரூபாவுக்கும் வரி செலுத்த தேவையில்லை, அதுக்கு மேலதிகமா இருக்கக்கூடிய தொகைக்கு வரி செலுத்த வேண்டி இருக்கும். இப்ப 22,00,000 ரூபாய் உங்களோட வருமானம்ன்றதால முதல் 12,00,000 கழிக்கப்பட்டு அடுத்த 10,00,000 ரூபாவுக்கும் நீங்க வரி செலுத்துவீங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அந்த 10,00,000 ரூபாவிலையும் முதல் 5,00,000 ரூபாவுக்கான வருமான வரி வீதம் 6% இருக்கும். அடுத்த 5,00,000 ரூபாவுக்கான வருமான வரி வீதம்ன்றது 12% இருக்கும். இது இப்படியே கூடிக்கொண்டு போகும், 6, 12, 18 சொல்லி. இந்த அடிப்படையில முதல் 5,00,000 ரூபாவுக்கும் 6% வருமான வரி, அப்படியா இருந்தா 30,000 ரூபாய். அடுத்த 5,00,000 ரூபாவுக்கும் 12% வருமான வரி, அப்படியா இருந்தா 60,000 ரூபாய். அப்ப உங்களுடைய மொத்த வருமானம் 22,00,000 ரூபாய், நீங்க செலுத்த வேண்டிய வருமான வரின்றது 90,000 ரூபாய். ஆனா நீங்க ஏற்கனவே உங்களோட ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வட்டிக்கான வருமானத்துக்கான 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் செலுத்தி இருப்பீங்க. ஏற்கனவே செலுத்தி இருக்கிற அமௌண்ட் வந்து 60,000 ரூபாவா இருக்கும். உங்களுடைய மொத்தமா நீங்க செலுத்த வேண்டிய வருமான வரியே 90,000 ரூபாய். அப்ப ஏற்கனவே 60,000 ரூபாய் செலுத்தி இருக்கிறீங்க, மொத்தமா செலுத்த வேண்டியது 90,000 ரூபான்னு சொன்னா மிச்சம் 30,000 ரூபாவை மட்டும் நீங்க செலுத்த வேண்டி இருக்கும். என்னன்னு சொன்னா ஏற்கனவே அந்த 60,000 ரூபான்றது உங்கள்ட்ட இருந்து அறவிடப்பட்டிருக்கும். இப்படிதான் இந்த வரி நடைமுறைன்றது இருக்க போகுது. ஆனா இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இதை பற்றி உங்களுக்கு விளங்கி இருக்கும் சொல்லி நான் நம்புறேன். ஏதாவது கேள்வி இருக்குமா இருந்தா கமெண்ட்ல உங்களோட கேள்வியை பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.